ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியாஸ் கிரியா. நான் உங்கள் ஃப்ரெண்ட் பிரியா கணேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ட் தான். இது ஒரு மூவிங் ஃபிஷ். எப்படி மூவிங் ஃபிஷ்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு A4 சைஸ் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் எடுத்துக்கலாம் குட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து அதை ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பேப்பரை மட்டும் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் ஃபோல்ட் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அந்த சென்ட்ரல் லைன் வர மாதிரி இந்த சைடு அந்த சைடும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இடம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மூவிங் பேப்பர் ஃபிஷ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இப்போ நான் அந்த வாய் பார்ட்டுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் கர்வ் மாதிரி. அப்புறம் அந்த மூவிங் பேப்பர் ஃபிஷ்க்கான அந்த சீக்ரெட் டெக்னிக் இது தான். 1 சென்டிமீட்டருக்கு ஒவ்வொரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி கீழே மட்டும் 1 சென்டிமீட்டருக்கு ஒவ்வொரு லைன் பண்ணியிருக்கேன். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த மாதிரி ரெகுலர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிரியேட்டிவ் வீடியோஸை பார்க்கறதுக்கு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இது உங்களுக்கான சேனல், அதனால தான் உங்கள் சேனலில் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் குட்டீஸுங்களுக்கு கூட ஹெக்டிக்காக போயிட்டுருக்கிறனால இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணி அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி விளையாடுறப்போ உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். இப்போது ஃபெவிகால் போட்டுட்டு நான் இந்த கீழ் சைடு மட்டும் ஸ்டிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணுமானே இல்லை, உங்ககிட்ட ஃபெவிஸ்டிக் இல்லை ஈவன் கம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் காம்பினேஷன் வந்து நான் ஆரஞ்சு அண்ட் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் போட்டுக்கலாம். இது ஃபிஷ்ஷோட டெய்ல் பார்ட்டு, ஸோ அதை வச்சுட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி டெய்ல் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ், ஸோ 2 பீஸ் வேணும். அது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபின்ஸ்லேயும் டெய்லேயும் லைன்ஸ் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு சஜஷன்ஸ் எனக்கு கொடுங்க. இப்போ நான் ஃபின்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். டெய்ல் ஃபின்ஸ் ரெண்டுமே ஸ்டிக் பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டாக அழகாக மூவிங் பேப்பர் ஃபிஷ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஐஸ் வந்து 2 ஒயிட் சர்க்கிள்ஸ் கட் பண்ணிட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஐபால் போட்டிருக்கேன். ஹைலைட்டுக்காக அந்த ஒயிட் சென்ட்ரலில் ஐபால் நடுவில் விட்டுருங்க, அப்போ தான் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கம் ஐஸ். அவ்வளோதான் குட்டீஸ், உங்களோட மூவிங் பேப்பர் ஃபிஷ் ரெடி. டடா, அவ்வளோதான். நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு priyaskriya@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்கள் ஆர்ட் ஒர்க்ஸை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் பிரியாஸ் கிரியா. பாய் பாய்.